பயணித்து வந்த சரக்கு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து திடீரென மரத்தின் மீது மோதியதால் பெரும் பரபரப்பு. விபத்துக்குள்ளான சரக்கு வாகனத்திற்குள் கேஸ் சிலிண்டர் இருந்தது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய தாயும் மகனும். சிவகங்கை பக்கத்துல இருக்கிற அண்ணாமலை நகரை சேர்ந்த பால்வேன் ஸ்டீபன் அப்படின்றவங்க தனக்கு சொந்தமான சரக்கு வாகனத்துல அவங்களுடைய தாயான லூர்து ராணி அழைச்சிட்டு சிவகங்கையில கேஸ் சிலிண்டர் வாங்கறதுக்கு போயிருக்காங்களாம். அப்போ புதிய சிலிண்டர் வாங்கிக்கிட்டு அவங்களுடைய சரக்கு வாகனத்துல தன்னுடைய வீட்டை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா வண்டியில இருந்த ஸ்டேரிங் லாக் ஆனதால எதிர்க்க இருந்த சின்ன பாலத்து மேல மோதி அந்த சரக்கு வாகனம் மரத்து மேல ஏறி நின்னு இருக்கு. இதுல அதிர்ஷ்டவசமா தாயும் மகனும் சிறு காயங்களோட உயிர் தப்பி இருக்காங்க. ஆனா இந்த விபத்துல கேஸ் சிலிண்டர் வெடிக்காததால அதிர்ஷ்டவசமா பெரும் விபத்து ஏற்படாம தவிர்க்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து சிவகங்கை நகரை சேர்ந்த காவல்துறையினர் ரெண்டு பேரையுமே மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் மேற்கொண்டு வராங்களாம். சாலையில ஏற்பட்ட இந்த திடீர் விபத்து அங்க இருந்த பொதுமக்களை ரொம்பவே அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தியிருக்கு.